நம்ம ஊர் மொழியில் நமக்காக ஒரு டெக் சேனல். வெல்கம் பேக் டு நியூட்ரான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ளோயரோட உண்மையாக சொல்லலாம், ப்ளோயரோட ஹாட் ஏர் ப்ளோயரோட ராஜானே சொல்லலாம். ஒரு மொபைல் சர்வீஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா 3000 ரூபாய் இருக்குது, 4000 இருக்குது, 5000 ப்ளோயர் இருக்குதான். இது விலை ரொம்ப அதிகம் தானே? இல்லைன்னு சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட இதோட விலை 50 அபோ மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக அது கம்மியாக இது வரைக்கும் வந்ததே கிடையாது. மார்க்கெட் ரேட்டு வந்து அப்பப்போ மாறுபடும், 20 வரைக்கும்லாம் போயிருக்கு. ஆனால் இதோட கரெக்டான ரேட்டு, இதோட டீட்டெயில் எல்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணிக்கலாம். மற்ற டீட்டெயில் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம ப்ளோயர் பற்றி பேசுவோம். இந்த ப்ளோயர் உண்மையாகவே ரொம்ப ஸ்பெஷலான ப்ளோயர்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா, மற்ற பார்க்கறதுக்கு மற்ற ஏர்கன் ப்ளோயர் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஆஃப் ஆல் இது மொபைல் சர்வீஸுக்கு மட்டும் இல்லை, லேப் சர்வீஸுக்கும் எடுக்கலாம். ஐசிஇஎம்எம்சி ஒர்க்குக்கு இதோட சிறந்த ப்ளோயர் இது வரைக்குமே இல்லை. உங்களுக்கு இதோட பேஸ் இதை வச்சு இப்படி லாக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பேஸ் மட்டும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அசைக்கவே முடியாது. அதை என்ன நான் சொல்ல வரேன்னா, இதை சப்போஸ் நீங்கள் மேலே வச்சிங்களோ, இதை நீங்கள் கீழே வச்சிங்கன்னு ஒர்க் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் உட்காரத்துக்கு மேலே வச்சிங்கன்னு, இதை நீங்கள் கீழே வச்சிங்கன்னு ஒர்க் பண்ணலாம். சரி, ஒர்க் பண்ணோம், அப்பப்போ நான் வந்து ஏறு ப்ளஸ் வந்து ஹீட்டெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், இல்லை மொத்தம் 3 சேனல் இருக்கும். ஒரு சேனல் மைக்கு, பாக்ஸ் மைக், டிஜிட்டல் மைக்கு, அப்புறம் கனெக்டர், இதெல்லாம் இருக்க ஒரு சேனலை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சேனலை சிசி எடுக்க அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சேனல் மொத்தம் 3 சேனல், இன்னொரு சேனல் ஐசி அது மாதிரி ஒர்க்குக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அதிகபட்சமாக 500 வரைக்கும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, 450 தான் இருக்கும் ஹீட்டு. 500 வரைக்கும் ஹீட்டு போகக்கூடியது, 120 வரைக்கும் ஏர் வைக்கலாம். வேறு லெவல் ப்ளோயர்னே சொல்லலாம். இது லெட் ஃப்ரீ ப்ளோயர். இதை யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற காம்பனண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் அவ்வளோ சீக்கிரம் வர வாய்ப்பே கிடையாது. நீங்கள் மிஸ் அவுட் பண்ணால் மட்டும்தான் வரும். அதாவது என்ன சொல்ல வரோன்னா, போர்டில் இப்போ நான் எடுத்து காட்டுவேன் வீடியோவில், டிஸ்பிளே கனெக்டர், மற்றபடி பேட்டரி கனெக்டர், இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்கும். இதெல்லாம் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ளோயர் யூஸ் பண்ணிக்கலாம், மெல்ட் ஆகிடும், அதை எடுக்க முடியாது, வைக்க முடியாது. அப்புறம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, ஆனால் அந்த ப்ளோயர் தான் உங்கள் கையில் இல்லை. ரொம்ப சிறந்த ப்ளோயர். நான் ஒன்றும் ஒரு கனெக்டர் இந்த வீடியோ லாஸ்ட்டாக எடுத்து காட்டுவோம், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் மாடல் மாடலாக நாசில் வருது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நாசில் செட் ஆகும். 3 விதமான அந்த இந்த எண்டு நுனி எண்டில் வரக்கூடிய நாசிலை மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள். அது எது எதுக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், வீடியோவில் சொல்கிறோம். இன்னொரு விஷயம், இப்போ நாசில் வந்து நான் வந்து பெரிய நாசில் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு சின்ன நாசில் நான் மாற்றணும். யூஸ் பண்ணிக்கினு இருக்கும்போது ஹீட் அதிகமாக இருக்கும், ஹீட்டு குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் இதில் ஹீட்டு குறையிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணவே வேணாம். இதை ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு இதில் மாற்றி லைட்டாக ஷேக் பண்ணுங்கள், இந்த நாசில் ரிமூவ் ஆகிடும். லைட்டாக ஷேக் பண்ணோம், ரொம்ப ஷேக் பண்ணிங்கன்னா ஃப்ளமெண்ட் போயிடும், ரிமூவ் ஆகிடும். புது நாசிலில் எப்போயுமே ஹீட் இருக்காது, அதை எடுத்து அழகாக டச் பண்ணாமல் மாற்றிக்கலாம். ரன்னிங்லேயே நீங்கள் வந்து என்ன நாசில் வேணாலும் மாற்றிக்கலாம். இது ஒரு ஸ்பெஷல். இதில் இன்னொன்று, பேஸில் இப்படி வைக்கிறீங்க வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வைக்கும் போது இது கட் ஆஃப் ஆகிடும், கட் ஆஃப் ஆகி உங்களுக்கு ஒர்க் ஆகாது, ஆட்டோ கட் ஆஃப் இருக்குது. இது இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை இப்போ நம்ம செஞ்சு பார்ப்போம், எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். வேறு லெவல் ப்ளோயர்னே சொல்லலாம். மொபைல் கடைக்கு அவ்வளோ ஒர்க்கு ஃபினிஷிங்காக வரும், உங்களுக்கு அந்த கருகத்து, மற்றபடி எந்த ப்ராப்ளம், ஐசி அழகாக எடுக்கலாம், டேமேஜ் ஆகாமல் எடுக்கலாம், டேமேஜ் ஆகாமல் வைக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற விதம் கரெக்டாக இருக்கும், பட் ஒர்க் பண்ணுற டூல் தான் தப்பாக இருக்கும். இந்த டூலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கனெக்டர் ரிமூவ் பண்ணி காட்டேன், பிளாஸ்டிக் கனெக்டர் ரிமூவ் பண்ணி வச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அக்யூரேட்டியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருக்குது, ஒரு டிஸ்பிளே ஸ்டிப்பை எடுக்கிறோம், உங்களுக்கு நல்லா தெரியுது அந்த ப்ளோயரில் வந்து ப்ளோ பண்ணி ஒரு டிஸ்பிளே ஸ்டிப்பை எடுக்கிறோம். டிஸ்பிளே ஸ்டிப்பு எந்த அளவுக்கு மெலிசா பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பட் இதை வந்து நான் எடுத்து எடுத்து மற்ற மாடல் மாதிரி ப்ளோயர் மாதிரி எடுத்து எடுத்துலாம் வைக்கல, கன்ஸ்ட்ரக்ஷனாக உங்களுக்கு தெரியுது, அதை வெளியே எடுத்தாச்சு, ப்ளோ பண்ணால் போதும் வந்துடும் உங்களுக்கு. இதில் என்னென்னா, ப்ளோ பண்ண தெரியாட்டால் கூட உங்களுக்கு சீக்கிரம் கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிளாஸ்டிக் ஃப்ரீயாக இருக்கும், லெட் ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ உங்களுக்கு கனெக்டர் காட்டுறேன் வீடியோவில், நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். திருப்பி அதே கனெக்டரே அதிலே வச்சு காட்டுறோம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லியான மிஷினே சொல்லலாம் உண்மையாகவே. இந்த மிஷின் ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருந்தாலும், பட் வந்து ஒர்க்கு வந்து வேறு லெவல் சொல்லலாம், ஹை லெவல் ஒர்க்கிங். உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி, ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நல்ல ஒரு மிஷின். கன்ஸ்ட்ரக்ஷனாக இப்போ வீடியோவில் பாருங்கள் வச்சு காட்டுறோம்.
சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இங்க வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் உங்க கையில கொடுத்த போன்ல என்னென்ன கம்ப்ளைண்ட் பாத்தீங்க சார் இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா கீபேட் மொபைல் ஃபர்ஸ்ட் கொடுத்தாருங்க கொடுத்து என்னென்ன காம்போனன்ட் இருக்குன்னு முதல்ல செக் பண்ண சொல்லியிருந்தாரு அது என்னென்ன காம்போனன்ட் எப்படி வேரியேஷன் பிரிக்கணும் அது எங்கெங்க லைன் வந்து ட்ராக்ல இருந்து அந்த லைன் போகுது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஆண்ட்ராய்டு மொபைல் லைவாகவே கொடுத்தாரு கொடுத்து அதில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பேசிக்காக எடுத்துகிட்டு இருந்தார் நாங்கள் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னார் மேக்ஸிமம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க காம்போனண்ட் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அது செக் பண்ணப்போ நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் கிளாரிஃபை ஆயிடுச்சு அதனால் ஒரு மொபைல் வந்து டிஸ்பிளே வரவே இல்லை ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அந்த லைன் வந்து ட்ராக் அடித்து டிஸ்பிளே ஆன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தியரி எல்லாமே கிளாரிட்டியாக இருந்துச்சு இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணுறோன்னா போய் வந்து மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காந்தோம்னா ஹேண்ட்லிங் பண்ணுறது எப்படின்றது இங்கே நிறையா ட்ரைனிங் போக போக நம்ம கொஞ்சம் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் நல்லாவே வருது ரொம்ப நேரம் டைமிங் கொடுக்குறாரு ஸோ இங்கேயே ஓரளவுக்கு நம்ம பெனிஃபிட்டாக போகிறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது சார் ஒர்த்தாக இருக்கா நம்பி வரலாமா கண்டிப்பாக சார் 100% ஒர்த்து வந்தால் வெளியே போனால் நம்ம கேஷுவலாக வந்து மொபைல் கூட நம்ம எப்படி சொல்கிறோன்னா ரெண்டு பேரும் மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லாயிருக்கு அந்தளவுக்கு கிளாரி